சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் சிகிச்சை பலனின்றி இன்று இரவு மரணமடைந்தார். எண்பத்தி நான்கு வயதடைந்த பாலச்சந்தரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த 90 வயதை எட்டிய திமுக தலைவர் கருணாநிதி முதல் மனிதராக மருத்துவமனை வந்தடைந்தார். கருணாநிதியுடன் அவரது மகள் கனிமொழி மற்றும் திமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் வந்திருந்தனர். பாலச்சந்தரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய கருணாநிதி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி திரும்பினார். மருத்துவமனையிலிருந்து பாலச்சந்தரின் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் அவரது உடலுக்கு நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. லோகநாதனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.